மதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தொழில்துறை நுணுக்கங்களை கற்றறிந்த ஒருவர் சமுதாய பொதுவாழ்விலும் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்றத்தின் இளம் உறுப்பினராக பதவியேற்றவர். தன் வாழ்நாளில் பெரும் பங்கை காந்திய நெறிகளை பரப்புவதிலும் வள்ளலார் விழாக்களை நடத்துவதிலும் முழு மூச்சாக ஈடுபட்டவர். உயரிய விருதான பத்மபூஷன், கௌரவ டாக்டர் பட்டம் மற்றும் பல எண்ணற்ற விருதுகளை பெற்ற இவர் கொங்கு நாட்டின் பேரொளியாக திகழ்ந்த மாமனிதர் அருட்செல்வர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம். இவர் நிகழ்த்திய சாதனைகள், ஏற்படுத்திய தாக்கங்கள், அளித்த பங்களிப்புகள் இவரை ஒரு தன்னிகரற்ற தலைவராகவும் மனிதநேயத்தின் மறு உருவமாகவும் பிரதிபலிக்கச் செய்தன. கல்வியாளர், ஆன்மீகவாதி, இலக்கியவாதி, அரசியல் மெய்ஞானி, தொழிலதிபர், தொழில்நுட்ப வல்லுநர் என பன்முகம் கொண்ட பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்களின் வாழ்க்கை நினைவுகளை கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் படைத்தளிக்கிறது. இதோ உங்களுக்காக. கொங்கு நாட்டில் பொழில் வாய்ச்சி மற்றும் முடிகொண்ட சோழநல்லூர் என்றழைக்கப்பட்ட வளமான ஊர் இன்று பொள்ளாச்சியாக அறியப்படுகிறது. இவ்வூரிலுள்ள மக்கள் கடுமையாக உழைப்பதிலும் விருந்தோம்பல் பண்பிலும் சிறந்து விளங்குபவர்கள். தென்னிந்தியாவின் பெரிய சந்தையாக விளங்கும் பொள்ளாச்சி தமிழகத்திற்கும் கேரள மாநிலத்திற்குமான வணிக பாலமாகவே விளங்குகிறது. இப்படியான புகழ் கொண்ட பொள்ளாச்சியில் தோன்றி தன் கடின உழைப்பால் உயர்ந்து அருட்செல்வர் என்று மக்களால் போற்றப்பட்ட காந்தியவாதியான பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்களின் வாழ்க்கையை தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 1923 மார்ச் 21 நாச்சிமுத்து கவுண்டருக்கும் ருக்மணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் அருட்செல்வர் நா மகாலிங்கம். இவரின் தந்தை திறமையான உழைப்பால் ஆகையால்தான் மாட்டு வண்டியில் தொடங்கிய தொழிலை கார்களாகவும் லாரிகளாகவும் பேருந்துகளாகவும் அபிவிருத்தி செய்தார். தன் தந்தையாரின் தொழில் அணுகுமுறை மற்றும் சமூகம் சார்ந்த சிந்தனைகளை கவனித்தே வளர்ந்தார் அருட்செல்வர் மகாலிங்கம். பெற்றோரின் தெய்வ பக்தியையும் வாழ்க்கை நெறிகளையும் கண்ட இவர் பின்னாட்களில் தானும் அத்தகைய கொள்கைகளை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று தன் சிறுவயதிலேயே மனதில் உறுதி பூண்டார். எண்ணியது போலவே பின்னாட்களில் தொழில்துறையில் முத்திரையை பதித்தார் அருட்செல்வர் மகாலிங்கம். தொழில்துறை மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் தன் தனித்திறமையால் வெற்றி கொடி நாட்டினார். தனது பிள்ளை பருவம் முதலே சுதந்திரத்தை பற்றிய விழிப்புணர்வு கொண்டவராக இருந்த பொள்ளாச்சி மகாலிங்கத்திற்கு அவரின் தந்தை அண்ணல் காந்தியடிகளை சந்திக்கும் ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்தார். அப்படி காந்தியடிகளுடனான சில மணித்துளிகள் நேரிட்ட சந்திப்பு அவரின் வாழ்க்கையில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பொள்ளாச்சி நகராட்சி பள்ளியில் பயின்ற பொழுது அவரது ஆசிரியர் மாதவன் பிள்ளை அவருக்கு மிகச்சிறந்த வாழ்வியல் வழிகாட்டியாக விளங்கினார். தன் ஆசிரியரை பற்றி பல்வேறு இடங்களில் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் குறிப்பிடும் போது, என் வாழ்நாட்களில் நான் நிறைய படிப்பதற்கும் எழுதுவதற்கும் என்னை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கும் என் ஆசிரியரே காரணம் என்றும், ஆக ஆசிரியர் பணி அறப்பணி என்று குறிப்பிட்டு தன் ஆசிரியரை மட்டுமல்லாது மொத்த ஆசிரியர் வர்க்கத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்று பின்னர் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். இப்படி கல்வியில் கண்ணும் கருத்துமாக இருந்த காலகட்டத்தில்தான் இவருக்கு தன் அறிவினை இன்னும் விரிவுபடுத்திக் கொள்ளும் ஆர்வம் மேலோங்கியது. 1945 மாரியம்மாளை திருமணம் செய்து கொண்டார். மாரியம்மாள் கணவரின் எண்ணங்களுக்கு ஏற்ற மனையாளாகவே இருந்து இவருக்கு பக்கபலமாக பணிவிடை செய்தார். அருட்செல்வர் தம்பதியினருக்கு கருணாம்பாள் என்ற மகளும் மாணிக்கம் பாலசுப்பிரமணியம் ஸ்ரீனிவாசன் என்ற மகன்களும் பிறந்தனர். தொழிலதிபரான மகாலிங்கம் தன் குடும்ப தொழிலை கவனமாக கையாளத் தொடங்கினார். பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் தந்தையான நாச்சிமுத்து கவுண்டர் 1931 தொடங்கிய ஆனைமலை பஸ் டிரான்ஸ்போர்ட் ஏபிடி நிறுவனமானது சக்தி குழும நிறுவனங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆரம்பத்தில் 21 பேருந்துகளுடன் தொடங்கிய இந்நிறுவனம்
1946 100 பேருந்துகளை கொண்ட நிறுவனமாக உயர்ந்தது. தன் தந்தையிடம் கற்றறிந்த வியாபார நுணுக்கங்கள் மற்றும் மக்களுடன் பழகும் நேர்த்தியுடன் தன் தொலைநோக்கு சிந்தனைகளை உட்புகுத்தி தொழில்களை மேம்படுத்தினார் அருட்செல்வர். இதே காலகட்டத்தில்தான் மகான்கள் பலரை சந்தித்து தன் ஆன்மீக தேடல்களுக்கு விடை காண முனைந்தார். அருட்செல்வர் மகாலிங்கம் தன் தந்தை தனக்கு தந்த ஆகச்சிறந்த பரிசாக கருதியது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அருட்பிரகாச வள்ளலார் மற்றும் அகிம்சா மூர்த்தியான காந்தியடிகளையும் தன் வாழ்வியல் வழிகாட்டியாக தனக்கு சுட்டிக்காட்டியதே என்று குறிப்பிட்டார். பொது வாழ்விலும் தனது மகன் சிறந்து விளங்க வேண்டும் என்று கருதிய அருட்செல்வர் மகாலிங்கத்தின் தந்தை அதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தரவும் தவறவில்லை. 1952 நடைபெற்ற தேர்தலில் அருட்செல்வர் மகாலிங்கம் பொள்ளாச்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்றத்தின் இளவயது உறுப்பினராக பதவியேற்றார். அரசியலில் ஆழ்ந்த ஞானமுடன் விளங்கிய சி சுப்பிரமணியத்தை தனது அரசியல் குருவாக கருதிய இவர் 1967 வரை தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். 1954 இவரின் தந்தை காலமாகவே கலங்கி நின்ற அருட்செல்வர் மகாலிங்கம் மெல்ல மெல்ல தன்னை தேற்றிக் கொண்டு பலதரப்பட்ட தொழில்களில் கால் பதித்தார். அரசியல் பணியிலும் தீவிரம் காட்டினார். பல திட்டங்களை செயல்படுத்தி பொள்ளாச்சியின் வளர்ச்சிக்கு வித்திட்டார். நிறைய படித்தார், பயணித்தார், செல்லும் இடமெங்கும் தனது அறிவினை விரிவாக்கிக் கொண்டார். ஆன்மீகம் அவருக்குள் மெல்ல ஊடுருவியது. அடுத்தடுத்த ஆண்டுகள் கல்வியாளர் மகாலிங்கத்தின் வாழ்வில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாகவே அமைந்தது. இந்த காலகட்டத்தில் இவர் நிகழ்த்திய சாதனைகள், ஏற்படுத்திய தாக்கங்கள், பங்களிப்புகள் என எல்லாம் சேர்ந்து இவரை ஒரு தன்னிகரற்ற தலைவராகவும் மனிதநேய மாண்பாளராகவும் உருவாக்கியது. சிறுவயது முதலே லட்சிய வேட்கையுடனே வாழ்ந்து வந்த அருட்செல்வர் மகாலிங்கம் தன் பலதரப்பட்ட திறமைகளை சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தினார். ஒரு முன்மாதிரியாகவே வாழ்ந்தார். ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராக பல புதிய முயற்சிகளுக்கு திட்டம் தீட்டினார். கலை மற்றும் இலக்கியத்தின் பாதுகாவலராக இருந்ததுடன் தன் தொழில் மூலமாக அவற்றை வளர்ச்சியடைய செய்தார். பல தொழில் வாய்ப்புகளை கண்டறிந்தார். ஒரு அரசியல்வாதியாக நாட்டை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார். அதேவேளையில் ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு முடிவற்ற தேடலை தனக்குள் நிலைநிறுத்தி கொண்டார் கல்வியாளர் மகாலிங்கம் அவர்கள். இவரது நெறிமுறைகளை இவரின் குடும்பத்தார் மட்டுமின்றி அருட்செல்வர் மகாலிங்கம் உருவாக்கிய குழுமத்தில் உள்ள சமூக, ஆன்மீக, தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் பின்பற்றுகின்றன. சுதந்திர இந்தியாவில் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் முன்னோடியான தொழிலதிபர் மகாலிங்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் தொழிலும் வணிகமும் தான் முதுகெலும்பு என்று உறுதியாக நம்பி செயல்பட்டார். அண்ணல் காந்தியடிகளின் அறங்காவலர் விதிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அருட்செல்வர் மகாலிங்கம். இவர் நிறுவிய சக்தி குழுமம் ஏபிடி தொழில் நிலையம் இன்று 1000 கோடி மதிப்பிலான தொழிற்சாலைகளாகவும் சேவை துறைகளாகவும் விரிவடைந்துள்ளன. இந்நிறுவனங்கள் கடந்த 50 வருடத்திற்கும் மேலாக வேளாண் மக்களின் பொருளாதார சமூக மாற்றத்திற்கு பங்களித்துள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் 50,000-க்கும் மேற்பட்டோருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை நல்கியுள்ளது. இந்நிறுவனங்கள் 250,000 கரும்பு மற்றும் பால் உற்பத்தியாளர் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாய் திகழ்கின்றன. கரும்பு, பால், போக்குவரத்து மற்றும் இவை சார்ந்த துறைகளின் மூலம் ஆண்டுக்கு சராசரியாக 2,000 கோடி ரூபாய்க்கும் மேலாக இந்நாட்டு விவசாயிகளுக்கு வருமானமாக சென்றடைகிறது. பரவல் முறை உற்பத்தியே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரம் என்ற கொள்கையுடைய அருட்செல்வர் மகாலிங்கம் இவர் உருவாக்கிய பால் மற்றும் உணவு பிரிவு 6 மாவட்டங்களில் உள்ள 1,200 சேகரிப்பு மையங்களின் மூலம்
நாள் ஒன்றிற்கு 2,02,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. இத்தொழில் மற்றும் தொழில் சார்ந்த பயிற்சியும் பல குறு விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவே விளங்குகிறது. இந்தியாவின் எதிர்காலம் கிராமங்களில் உள்ளது என்றார் அண்ணல் காந்தியடிகள். இதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தியவர் அருட்செல்வம் மகாலிங்கம். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு என்ற பேதம் ஒழிந்து வறுமை நீங்கி வாழ ஒரே வழி விவசாயம் என்று நம்பினார். இவர் விவசாயத்தில் காலத்திற்கேற்ற நவீன மாற்றங்களை செய்து அதிகப்படியான உற்பத்தி திறனையும் அதன் மூலம் கிராம பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்கினார். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை உருவாக்கினார். இதன் மூலம் சுமார் 500,000 மக்களுக்கு மின்சாரம், பாசன வசதி, வேலைவாய்ப்பு முதலியனவற்றை கிடைக்கச் செய்தார். இவரது கரும்பு நிறுவனம் கரும்பு விவசாய அபிவிருத்தி ஆராய்ச்சியில் முன்னோடியாக திகழ்ந்தது. அறிவியல் மற்றும் அயல்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாளொன்றுக்கு 1 ஏக்கருக்கு 100 டன் கரும்பை உற்பத்தி செய்தது. உலகிலேயே 1000 நாட்களில் தொடர்ந்து சர்க்கரை உற்பத்தி செய்த முதல் சர்க்கரை ஆலை என்ற பெருமையையும் பெற்றது. நமது பொதிகையில் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் தடம் பதித்தவர்கள். கொங்கு மண்டலத்தில் தடம் பதித்தவர்களின் வாழ்க்கை வரலாறு. ஞாயிறுதோறும் பிற்பகல் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள் தடம் பதித்தவர்கள். கல்வியாளர் மகாலிங்கம் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் இசைக்கும் ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியது. தாய்மொழி வழி கல்வியே அடிப்படை புரிதலுக்கு அவசியம் என்று கருதினார். அதே வேளையில் இந்தியாவின் பிற மொழிகள் கற்பதனையும் ஊக்கப்படுத்தினார். திருவாசகம், திருவருட்பா, திருமுறை, திவ்ய பிரபந்தம் ஆகிய பதிகங்களை இசை வழியில் பரவ ஊக்கமளித்தார். 1976 சென்னையில் இவரால் தொடங்கப்பட்ட தமிழ் இசை கலை விழா பின்னாட்களில் தேவார இசை விழா என்று அறியப்பட்டது. இவ்விழாவில் ஆண்டுதோறும் வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்களுக்கு இசைக்கலை செல்வர் என்ற பட்டத்தை அளித்து கௌரவித்தார் அருட்செல்வர் மகாலிங்கம். அது மட்டுமல்லாது ஏட்டுச்சுவடியாக இருந்த சிலப்பதிகாரத்தின் இசை நூலான பஞ்சமரபு என்ற தொகுப்பினை கண்டறிந்து அதனை வெளியிட்டு தமிழ் இசையின் நுட்பங்களை இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தினார். இந்திய நாட்டை தொழில் முனைவு மூலம் ஒரு தன்னிறைவு நாடாக கட்டமைத்து சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என விரும்பினார் தொழிலதிபர் மகாலிங்கம். அதனால் வேளாண்மை, உற்பத்தி, கட்டமைப்பு, விநியோகம் மற்றும் நிதி முதலிய சார்பு தொழில்களை உருவாக்கி ஒருமித்த தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டார். உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து தயாரிப்புகளிலும் மேட் இன் கோயம்புத்தூர் என்ற தரக்குறியீட்டுடன் வர்த்தகப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினார். 1950 வருடம் சக்தி தொழில் பேட்டையை உலக அளவில் வெற்றி பெற்ற ஜெர்மன் மாதிரியை கொண்டு உருவாக்கினார். உள்நாட்டு தொழில் தயாரிப்பை பெருக்கும் எண்ணத்தால் பல தொழில் பேட்டைகளை துவக்க வலியுறுத்தினார். புதுமை வெளிப்படும் தொழில்நுட்பத்தால் கோவை உலக வரைபடத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார். இதனால் கோவை இன்னோவேஷன் அண்ட் பிசினஸ் இன்குபேட்டர் என்ற சிபி அமைப்பை தோற்றுவித்தார். அது புதிய சிந்தனைகளின் பிறப்பிடமாகவும் அச்சிந்தனை செயல்வடிவம் பெறும் பட்டறையாகவும் திகழ்கிறது. அருட்செல்வம் மகாலிங்கம் அவர்கள் இலக்கியத்தின் மீது அறிவு சார்ந்த ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். அதனால் இலக்கியத்துறையில் எண்ணிலடங்கா சாதனைகளை புரிந்தார். இவரது வாழ்நாளில் 100 கணக்கான புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். மேலும் பல துறைகளை பற்றி நன்கு ஆராய்ந்து அறிந்து எழுதி நூலாக வெளியிட்டார். இலக்கிய உலகில் மிகச்சிறந்த இலக்கியவாதியாக அறியப்பட்டார். இவரது 20 வருட கால உழைப்பாக திருக்குறளை ஆங்கிலம், ஹிந்தி, கொரியா, மலையாளம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்து 50,000 பிரதிகளை வெளியிட்டார். திருமந்திரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 10 பாகங்களாக வெளியிட்டார். 46க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வெளியிட்டுள்ளார். 1974 இவரால் தொடங்கப்பட்ட கிசான் வேர்ல்ட் என்ற வேளாண் வார இதழ்
இன்றைய நாளில் 10,000 அதிகமானோர் கைகளில் தவழ்கிறது. 1983 ஓம் சக்தி என்ற தமிழ் மாத இதழை தொடங்கினார். அதற்கு இன்றைக்கு 20,000 மேலான சந்தாதாரர்கள் உள்ளனர். 1952 நடைபெற்ற தமிழக சட்டமன்றத்திற்கான முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற 29 இளைஞர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்களே 15 தொடர்ந்து தொகுதி மக்களுக்காக குரல் எழுப்பினார். தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினராக இவர் இருந்தபொழுது சுற்றுலா, நகர மேம்பாடு மற்றும் தொழில்துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். நகரங்களை நவீனப்படுத்துவதில் பெரிதும் ஆர்வம் காட்டினார். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம், ஜோதிநகர், கோவை மகாலிங்கபுரம், சக்தி நகர் மற்றும் நாச்சிமுத்துபுரம் முதலிய தன்னிறைவு குடியிருப்பு பகுதிகளை உருவாக்கினார். இதில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவர் நமது பண்பாடு மற்றும் கலாச்சாரம் குறித்து தெளிவு பெறும் வண்ணம் கற்றுணர்ந்த சான்றோர்களுடனும் அனுபவம் வாய்ந்த அறிஞர்களுடனும் ஆர்வத்தோடு இணைந்து பணியாற்றினார். நமது பாரம்பரியங்களை வெறும் சம்பிரதாயங்களாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் உள்ள ஆழ்ந்த உண்மைகளை அனைவரும் அறிய வேண்டும் என வலியுறுத்தினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அடுத்த தலைமுறைக்கு அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவர் புராதன சின்னங்கள், பாரம்பரிய கட்டிடங்கள், கோவில்கள் முதலியவற்றை காப்பதிலும் புனரமைப்பதிலும் அக்கறை கொண்டார். பவானி சங்கமேஸ்வரர் கோவில், சென்னை கபாலீஸ்வரர் கோவில் மற்றும் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவில் உட்பட 100 கோவில்களுக்கு திருப்பணி செய்துள்ளார். திருவிடை மருதூர் கோவிலுக்கு புது தேரினையும் அளித்தார். அது மட்டுமல்லாது புனித நகரான வாரணாசியில் திராவிட கலைபாணியில் பெரிய திருக்கோவிலை அமைக்க முயற்சிகளையும் மேற்கொண்டார். தன் தந்தையின் விருப்பப்படி 1950 பொள்ளாச்சியில் தொழிற்கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் கல்வியாளர் மகாலிங்கம். மேலும் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம், பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் விவசாய கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டினார். இவரது ஆரம்ப உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூலம் 29,000 அதிகமான மாணவ மாணவியருக்கு 2,400 ஆசிரியர்கள் மூலம் கல்வி பணியாற்றப்படுகிறது. 1995 பொள்ளாச்சியில் ஆரம்பித்த பழனிக்கவுண்டர் பள்ளி முழுக்க முழுக்க தொழிற்கல்வியோடு சேர்ந்த கல்வி முறையினை பின்பற்றும் பள்ளியாக செயல்படுகிறது. இச்செயல் உயர்கல்வித்துறையில் இன்று அதிகமாக வலியுறுத்தப்படும் தெளிவு முறை கல்வியின் முன்னோடியாக திகழ்கிறது. செயல்முறை கல்வி வாயிலாகவும் வலுவான ஆராய்ச்சி வாயிலாகவும் தொழில்துறைக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பொருட்டு குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியை நிறுவினார். தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சரான திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வடலூரில் தொடக்கி வைத்த சுத்த சன்மார்க்க நிலையத்தின் பொறுப்பை ஏற்று அதன் மூலம் செயல்படும் கல்வி நிறுவனங்களை உறுதிப்படுத்தினார். கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை மட்டுமல்லாது மகாலிங்கம் விளையாட்டுத்துறையையும் நேசித்தார். இவர் சதுரங்க விளையாட்டை பெரிதும் நேசித்தார். சதுரங்க விளையாட்டின் தாயகம் இந்தியா என நம்பினார். கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்தின் திறமையை கண்டுணர்ந்து அவரது முன்னேற்றத்திற்கும் இதர பல விளையாட்டு வீரர்களுக்கும் நிதி ஆதரவு அளித்தார். கூடைப்பந்து விளையாட்டின் ரசிகரான இவர் டென்னிஸ் விளையாட்டின் பக்கமும் தனது கவனத்தை செலுத்தினார். எந்த நிலையிலும் விளையாட்டின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. காந்தியத்திற்காக அருட்செல்வர் ஆற்றிய பணி அளப்பரியது. அண்ணல் காந்தியடிகளின் அனைத்து கட்டுரைகளையும் தமிழ்நாட்டில் காந்தி உள்ளிட்ட புத்தகங்களையும் 20 தொகுத்து வெளியிட்டார். மகாத்மா காந்தி என்ற ஆங்கில புத்தகத்தை 10 தனது சொந்த செலவில் மறுபதிப்பு செய்தார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தின் தலைவராக பொறுப்பேற்று திறம்பட பணி செய்தார். கஸ்தூரிபா காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளையின் அறங்காவலராக இருந்தபொழுது தொழுநோய் ஒழிப்பிற்கும் கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பெரிதும் பாடுபட்டார். வள்ளலார் வழியில் வாழ்ந்து, காந்திய நெறியில் நடந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த அருட்செல்வர் மகாலிங்கம் ஆன்மீக வழியின் மூலம் தன்னிலை உணர்வை பெற்றார். சமய பாகுபாடின்றி அனைத்து மத தலைவர்களுடனும் நட்பு பாராட்டினார். இவர் கண்டுணர்ந்து உரையாடிய ஆன்மீக ஞானிகள் பலர் அஞ்ஞானிகளின் எண்ணங்களையும் போதனைகளையும் கடைபிடித்து
முன்மாதிரியாக தானே வாழ்ந்தும் காட்டினார். இவர் ஈடுபட்ட அரசியல், கல்வி, இலக்கியம், தொழில், வியாபாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் அருட்பிரகாச வள்ளலாரின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டே பயணித்தார். நாள்தோறும் பல மணி நேரம் புராணங்களையும் பக்தி இலக்கியங்களையும் படித்தார். அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களின் தேசிய பங்களிப்பிற்காக 2007 இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்மபூஷன் விருதினை வழங்கி தேசம் இவரை கௌரவப்படுத்தியது. மேலும் 1984 பாரதியார் பல்கலைக்கழகம், 1988 அண்ணா பல்கலைக்கழகம், அதே ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம், 2000 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் கொடுத்து சிறப்பித்தது. இது மட்டுமல்லாது 1989 இந்திரா காந்தி ஒருமைப்பாடு பட்டம், 1989-1992 மொரீசியஸ் அரசின் விருது உள்ளிட்ட பற்பல விருதுகளும் இவருக்கு அளிக்கப்பட்டது. எத்தனை விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு எளிமையான ஐயாவாகவே திகழ்ந்தார். அருட்செல்வர் மகாலிங்கம் தனது வாழ்நாளின் இறுதி வரை அண்ணல் காந்தியடிகள் மற்றும் வள்ளலாரின் கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர்களின் பெயரில் சென்னையில் தொடர்ந்து 49 நான்கைந்து நாள் விழா எடுத்து வந்தார். அப்போது பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிந்தனையாளர்களை அழைத்து உரையாற்ற வைத்தார். ஒவ்வொருவரின் பேச்சுகளையும் மிக கவனமாக கேட்பார். அவ்வாறு 2014 அக்டோபர் 2 விழா நடந்தபோது அவரது ஆன்ம நாயகனான அண்ணல் காந்தியின் பிறந்த நாளில் விழா மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தார். மாலை நிகழ்ச்சி தொடங்குவதற்காக இறைவணக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. திருவாசகத்தில் உள்ள கோயில் திருப்பதிகத்தின் 5வது பாடலான குறைவிலா நிறைவே போதிலா அமுதே எனும் பாடல் இறைவணக்கம் முடிந்து கவனித்தபோது அவரது வாழ்வு நிறைவு பெற்றிருந்தது. தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, 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 தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, 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 தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, 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 தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. எத்தனை தடைகள் வந்தாலும் தான் பின்பற்றிய கொள்கைகளிலும் நெறியிலுமிருந்து பிறழாத வாழ்வை முழுமையாக வாழ்ந்து சாமானியர்கள் முதல் சாதித்தவர்கள் வரை அனைவருக்குமான ஒரு உத்வேக சக்தியாக, பெரும் ஜோதியாக இன்றும் நம்பிக்கை ஒளி வீசுகிறார் அருட்செல்வர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்கள். என்றும் அருட்செல்வரின் புகழ் நிலைத்தே இருக்கும். இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்களின் வாழ்க்கை நினைவுகளை பதிவு செய்ததில் பெருமை கொள்கிறது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம். பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் தொழிலும் வணிகமும் தான் முதுகெலும்பு என உறுதியாக நம்பி செயல்பட்டவர். உயரிய கொள்கைகளையும் தன் பலதரப்பட்ட திறமைகளையும் சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி ஒரு தலைவனாகவும் மக்களுக்கு முன் உதாரணமாகவும் வாழ்ந்தவர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம். ஒரு தொழில் முனைவோராக விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு பாதிப்பு வராமல் புதிய தொழில் வாய்ப்புகளை கண்டறிவதிலும், ஒரு அரசியல்வாதியாக ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதிலும் தன் மண்ணின் மீதும் தமிழின் மீதும் கொண்ட அன்பால் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர்
பொள்ளாச்சி நா மகாலிங்கம். மீண்டும் அடுத்த தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த மனிதரின் தடத்தில் பயணிப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை.